வணக்கம். எல்லாம் வல்ல ஐக்கிய ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். புதிதாக நம்ம சேனலுக்கு வந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனலும் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரெய்னர் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடர். நம்ம சேனலோட நோக்கம் பார்த்திங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் என்எஸ்சி மார்க்கெட்டில் முறையான கைடன்ஸ் கொடுத்து, அதாவது எஜுகேஷன் கொடுத்து, ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் பார்த்திங்கன்னா லாஸ் குறைச்சி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் மேக் பண்ணணுங்கிறத நம்ம கோல். ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ போய் சென்றடையணும் அப்படிங்கிறத நான் விருப்பப்படுறேன். அதாவது முறையான கைடன்ஸ் இல்லாமல் சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, முன்னாடி ஃபாலோஅப் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க, ராங் சைடு வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, இந்த மாதிரி ஏன் லாஸ் ஆகுது, நம்ம ஒரு வழிகாட்டு இல்லாமல் இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டோடு இருப்பாங்க. ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு இந்த சேனல் போய் சென்றடைகிறது விருப்பம். அதாவது சின்ன சின்ன கமாடிட்டி பண்ணுற ட்ரேடர்ஸ், அதாவது மினிமம் 1 லேக் to 3 லேக்ஸ் வரைக்கும் வச்சுக்கிறவங்க நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படிங்கிறத விருப்பப்படுறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே டெய்லியுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லிடுறோம். கமாடிட்டியில் குட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு மினி, சில்வர் மினி எல்லாமே எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே நம்ம வந்து பிடிக்க கொடுக்குறோம். நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் காப்பர், அலுமினியம், ஜிங்க், உங்களுக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே நீங்கள் கமாடிட்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜி அந்தளவுக்கு அக்யூரஸியாக இருக்கும். 90% அளவுக்கு நம்ம அக்யூரஸி கொண்டு வந்தாச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கமாடிட்டியில் பேசிக் ட்ரேடிங் கோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ட்ரேடிங் எப்படி வந்து நம்ம மினிமம் லாஸில் வந்து ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணுறது, மினிமம் ரிஸ்க்கை வச்சு ப்ராஃபிட் மேக் பண்ணுறது, மார்க்கெட் ரிஸ்க்கு, இந்த ரிஸ்க்கை தாண்டி நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். எல்லா நேரத்துலையும் எடுக்க முடியாது. குறிப்பிட்ட நேரம் நம்ம ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்ம் ஆகிற நேரத்தில் சரியான என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட விருப்பம். அதான் நம்மளோட இலக்கும் கூட. அதை பற்றி நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அட்வான்ஸ் ட்ரேடிங் கோர்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நம்ம அந்த விஷயத்தை நம்ம டூல்ஸ் கொடுத்துருவோம். வீக்லி ஒன்ஸ் செஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 டே வந்து 1 hour செஷன் இருக்கும். இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து 3 weeks வந்து கண்டினியூவாக வீக்லி ஒன்ஸ் இருக்கும். உங்களை வந்து எப்படி டீச் பண்ணி வந்து உங்களை ஒரு யூனிக்கான ட்ரேடராக வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம். அந்தளவுக்கு நம்ம டீம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தொடர்ச்சி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோ போடுற அனைத்து வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை வந்து பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க இல்லாமல் உங்களுக்கு என்எஸ்சி பண்ணுறவங்க, உங்களுக்கு புது புதுசாக நண்பர்களுக்கு, நிறைய தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நான் வந்து அடுத்தடுத்த வேலை செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வேலை செய்ய வைக்குது. அதுக்காக நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சி உங்களோட பேராதரவு இருக்கணுங்கிறத நம்மளோட விருப்பம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது கமாடிட்டி இல்லாமல் என்எஸ்சியில் ஈக்குட்டி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது எப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கால்ஸ் தேவைப்படுறவங்க, உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், அதாவது வேலைக்கு போய்ட்டுருக்கிறவங்க, பார்ட் டைமாக பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்களுக்கு வந்து ஏன்னா கைட் பண்ணி உங்களுக்கு முறையாக ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக என்ட்ரி ப்ரைஸ், எக்ஸிட் ப்ரைஸ் வரும் நம்ம கொடுத்துருவோம். சரியான நேரத்தில் மட்டும்தான் என்ட்ரி எக்ஸிட் ப்ரைஸ் வரும். எல்லா நேரத்தையும் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளுடைய அதாவது கால்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா நேரம் வராது. மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 calls வந்து கன்ஃபார்ம் கால்ஸ் வரும். ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண சொல்லுவோம். ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரிஸ்க்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கிறத ஒரு சவாலான விஷயம். அதை தாண்டி நம்ம எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு எஸ்டர்டே பார்த்திங்கன்னா குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச்மெண்ட் மார்க்கெட்டாக இருந்தது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரேட் வந்து நம்ம எடுக்க சொல்லலை, நம்ம கால்ஸ் கொடுக்கல, நம்ம இது ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டோம். டுடே எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 8000, அதாவது பையிங் வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய் விலை வந்து சரிவு ஏற்படாது, மேலே தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் டாலர் ரேட்டு வந்து மார்க்கெட்டாக உங்களுக்கு ரொம்ப பீக்காக இருக்குது. குரூட் ஆயில், கோல்டு மணி, நேச்சுரல் கேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பை ட்ரெண்டு தான் இருக்க போகுது. 8100 எபோ பை. குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 8100 எபோ பை எடுத்துக்கலாம். டார்கெட் 7200, 8450. செல் ப்ளோ பார்த்திங்கன்னா 7900 செல் எடுத்துக்கலாம். டார்கெட் 7800, 7600. நம்ம வந்து பையிங் வாய்ப்பு எதிர்பார்க்குற இன்றைக்கி 8100 எபோ போனால் பை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக டார்கெட் 8450, 8500 வரைக்கும் மார்க்கெட் போகும். வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பொறுமையாக இருங்க. இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்பு, கூடாத வாய்ப்பு இருக்குது. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு யூடியூப் வழியாக கூட நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் வச்சு டேர் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பீக்காக தான் இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து சரியருக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதாவது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. ஈவினிங்கில் நான் வந்து நேற்று ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை வந்து காலையில் விட்டு நான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க சொல்லலை நேற்று. ஆனால் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock மேலே நல்லா மார்க்கெட் மூவ் கொடுத்தது. நம்ம வந்து ஸ்பீடு மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்ட்டு நேற்று நான் அவாய்ட் பண்ணிட்டோம். டுடே இன்னைக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சி நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பு எடுக்கலாம். அதாவது ஆப்ஷன்ஸ் கால்ஸ் வரும், அப்புறம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கால்ஸ் நம்ம கொடுக்குறோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரை கொடுத்துட்றோம், நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பை எப்போ பார்த்தீங்கன்னா 630 இன்றைக்கி பை எடுத்துக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 640, 650, 660, 700 வரைக்கும் மார்க்கெட் போகும். ஒரே நாளில் போகும்னு சொல்ல முடியாது. நல்லது மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா 2 days 3 daysலேயே மார்க்கெட் வந்து நம்ம சொல்கிற விஷயம் 700 வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆயிரும். வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். ரேஞ்ச் பண்ண மார்க்கெட்டாக இருக்கும். அந்த ரேஞ்ச் பண்ண மார்க்கெட்டில் இறங்கி நம்ம எடுக்க வேண்டாம். மார்க்கெட் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து கால்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செல் பிலோ பார்த்தீங்கன்னா 580 பிலோ செல், 560, 530 செல் பிலோங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 30% அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 80% 70 to 80% அளவுக்கு பையிங் வாய்ப்பு தான் எனக்கு எதிர்பார்க்குறோம் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். கோல்டு மணி எப்படின்னு பார்ப்போம். கோல்டு மணி பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு கன்சல்டேஷன் ஜோன் மார்க்கெட்டாக இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு செல்லி மூமெண்ட் கொடுத்தோம். நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா பையிங் வாய்ப்பு சொல்லியிருந்தோம். செல் பிலோ பார்த்திங்கன்னா 5100 பிலோ, 5100 பிலோ நம்ம செல் எடுத்துக்கலாம். டார்கெட் 50000, 49800 வரைக்கும் மார்க்கெட் போகும். திரும்ப மார்க் ரிவர்ஸில் ஆகும். மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சரியாது. 50100 கீழே போச்சுன்னா நீங்கள் ஒரு செல்லிங் வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். ஓகேங்களா? 50000, 49800 டார்கெட்டு. பை அபோன்னு பார்க்குற போது 50400, 50400 பை அபோ எடுத்துக்கலாம். டார்கெட் 50800, 51000 வரைக்கும் போகும். சரிங்களா? வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் எந்த ரேஞ்சு இப்படி எந்த மூமெண்ட்டுக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பையஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கோல்டு மணி பொறுத்த வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணுறோம், எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் வரும், பார்த்துக்கலாம். சில்வர் மணி பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்ப்போம். சில்லர் மணி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஒரே செல்லிங்னா செல்லிங்கே போகாது. பையிங் வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். 56800 எப்போ பை எடுத்துக்கலாம். டார்கெட் பார்த்திங்கன்னா 57250, 58000, 57250 ஃபஸ்ட் டார்கெட்டு, 58000, 56800 எப்போ பை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து செல் பிலோன்னு எதிர்பார்க்குற போது பார்த்திங்கன்னா 55900 கீழே செல் எடுத்துக்கலாம். டார்கெட் 55200, 54500 வரைக்கும் மார்க்கெட் போகும். செல் பிலோனா ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா செல் பிலோ எடுத்துக்கலாம். பையிங் வாய்ப்புனா 56500 எபோ பை. செல் பிலோனா 55900 பிலோ செல். ஓகேங்களா? தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.